வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு இன்னும் ஒரு வீடியோ, புது வீடியோ. இன்றைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ஜூஸ். என்ன ஜூஸ்? பப்பாளி ஜூஸ். பப்பாளி பழம் ஜூஸ் பண்ண போறோம். வாங்க, பப்பாளி பழத்தை ஜூஸ் பண்ணிடும். இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பாளி பழம், பப்பாளி ஜூஸ். இந்த பப்பாளி ஜூஸ் பார்த்தீங்கன்னா, இதை வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இதை வந்து மெயினாக இதை வந்து அவ்வளோ ஒரு பப்பாளி பழத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு முதன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மைதான், பப்பாளி பழம் சாப்பிட்றது நல்லது. மெயினாக என்ன சொல்ல போனீங்கன்னா, சுகர் இருக்கிறவங்க, சர்க்கரை உள்ளவங்க பப்பாளி பழம் சாப்பிட்லான்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் பப்பாளி பழம் நிறையா சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த பப்பாளி பழம், நம்ம கிராமங்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பப்பாளி பழம். இங்கெல்லாம் வந்து துபாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்திங்கலாம். அதனால் நம்ம கிடைக்கிற இடத்துல நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க. இந்த மாதிரி பப்பாளி பழத்தை கண்டிங்கன்னா விடாதீங்க. ஏன்னா இப்போ பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பப்பாளி பழத்தை அறுக்கிறோம் பாருங்க, நம்மளே அழகாக போகும் பாருங்க. நல்ல பழுத்த பழம், சூப்பராக இருக்கும். ஆஹா, இந்த பப்பாளி பழத்தில் பார்த்தீங்களா, விதையை பாருங்கள். இத்தனை பெரிய பப்பாளி பழத்தில் இந்த ஒரே ஒரு விதை மட்டும்தான் இருக்குது இல்லை. அதாவது இது வந்து சின்ன பழம் இல்லைங்களா, இது வந்து இந்த மரத்துலேயே வந்து கடைசியாக பழுத்த பழம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஒரே ஒரு விதை மட்டும்தான் இது இருக்குது. அதை போட்டுரும். ஓகே, சில பழங்கள்லாம் வித நிறையா இருக்கும், இப்போ வந்து இதில் வந்து கம்மியாக இருக்குது. இந்த பழத்தை வந்து இப்போ நம்ம இப்படி அறுத்து அப்படியே அந்த தோல் அப்படியே எடுத்துட்டு அப்படி இதில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தை வந்து நம்ம வெட்டியாச்சு. இதில் வந்து நம்ம எதுவுமே போட அதிகமாக சக்கரை கிரக்கிற எதுவுமே தேவையில்லை, இது நல்லா இனிப்பாக இருக்கும். அதில் இதுலேயும் கொஞ்சம் நம்ம வந்து கால் லிட்டர் பாலை இதில் ஊற்றுறோம். பாலை ஊற்றி வச்சு பப்பாளி ஜூஸ் ரெடி. பப்பாளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பப்பாளி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். பால் மட்டும் ஊற்றிங்க, பால் பச்சை பால், அதாவது நம்ம காய வச்சாலும் சரி ஆறின பாலை ஊற்றி பப்பாளி பழத்தை போட்டு, சர்க்கரை வேணும்னா சர்க்கரை வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரையை போட்டு, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கடைக்கடைன்னு ஒரு ரெண்டு அடி அடித்து அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டி தான். இது மாதிரி குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி குடிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க பாருங்க, செம்மையாகிடுச்சு. ஜூஸ் ரெடி. ஜூஸ் பப்பாளி ஜூஸ் போட்டாச்சுங்க. பால் பப்பாளி பழம் அவ்வளோதான். இதில் வந்து நான் சர்க்கரை சேர்க்கலை, சர்க்கரை தேவையில்லை, அதனால் சர்க்கரை சேர்க்கலை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம்.